நல்லா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. சூப்பராக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். இந்த ஜீப்பில் தான் சாமா ஜீப்பு. உண்மையிலே நல்லா சூப்பராக குளிக்க போகிறோம். அங்கே தான் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் குளிக்க போகிறோம். அதையும் வீடியோ போகிறோம். நல்லா பாருங்கள் ஃபுல்லாகவே. இந்த ஜீப் தான் அப்படியே சேடா வாங்க. ஏறி உட்காந்து ஜீப்பில் அப்படியே சாவியா ரூம்ஸ் ரூம் சாவி இருக்கு. எடுத்தாச்சு எடுத்தாச்சு. நம்ம ரூம் சாவி எடுத்தாச்சு. ரூம் லாக் பண்ணியாச்சு. 9 o'clock இந்த ஜீப்பில் சஃபாரி போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 hours சஃபாரி இது. 1 o'clock ரிட்டர்ன் வரும். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அருமையான ஃபால்ஸ். அதெல்லாம் குளிக்க போகிறோம். அதையும் வீடியோவில் போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தண்ணி அங்கே மேலேருந்து தான் வருதுங்க. தண்ணி அப்படியே வந்து அப்படியே கீழே வந்து அழகாக ஊற்றுது அப்படியே தண்ணி. இதுக்கான ஜட்ரஸ் ஜட்ரஸ் நம்ம சொல்லுவோம், தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் செக் டேம்னு சொல்கிறாங்க இவங்க வந்து. இந்த இடத்து பேர் செக் டேமுங்க. மேலே தான் தண்ணி வருது, அப்படியே கீழே அப்படியே ஊற்று தண்ணி. நல்ல ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, நல்லா அருமையான இடம் இது. அதேமாதிரி சினிமா ஃபோட்டோ சினிமா ஷூட்டிங்லாம் இந்த இடத்துல எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சுற்றிலும் பாருங்கள் சம காடு. அப்படியே இந்த இடத்த பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு காடு. அங்கே போகிற தண்ணி இந்த இடத்துல ஊற்றுது அப்படியே. எப்படி இருக்குது பாருங்கள் காடு, அருமையாக இருக்குது. அந்த இடத்துல மிஸ்ட் பாருங்கள் அப்படியே செமையாக இருக்குது மிஸ்ட். அந்த இடத்துல அப்படி மிஸ்ட் வருது, சுற்றிலும் காடு. செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இந்த இடம் அப்படியே. ஆமாம், தண்ணி ஓரளவுக்கு மீடியம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. நம்ம வேணால் இறங்கி கால் நினைக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைன் வருது பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே தெரியுதா உங்களுக்கு பைப் லைனு? இது என்னென்னா அந்த டேம்லேருந்து தண்ணி வருதுல்ல, செக் டேம்னு இது வந்து சுத்தமாக அப்படி ஃபில்டர் பண்ணி தனியாக அந்த லைன் வருது. அப்படியே தனியாக அந்த இந்த லைன் வந்து வீட்டுக்கு போகிற லைன் கனெக்ஷன். வீட்டுக்கு போய் அந்த குடி தண்ணியை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்படியே உண்மையிலே அந்தளவுக்கு ஒரு பழைய டெக்னாலஜியாக இது, பழைய மெத்தட் தான் இது. அதை இப்போ இன்னும் நடைமுறையில் இருக்குது வந்து. நல்ல ஆஃப் ரோட் ரைடு இது, செம செமையாக இருக்குது. அப்படியே நல்லா ஆஃப் ரோடு, நல்லா ஏத்தலாம் இருக்குது பயங்கரமாக. அந்த ஜீப் ஏறுது. ஜீப் இல்லைன்னா 4-wheel ஆக்சஸ். இந்த வண்டி மட்டும் அதில் ஏறும் மேக்ஸிமம், வேறு வண்டிலாம் ஏறாதுங்க. நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த இடம். ரெண்டு பக்கமும் காடு ஃபுல்லாகவே. நம்ம அப்படியே ஜீப்பில் நடுவில் போயிட்டுருக்கோம். செமையான ஆஃப் ரோடுங்க இது பாருங்க. குளிக்கு எடுத்துகிட்டு வண்டி அப்படியே நம்மளை ஆப்பா புட்டு சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும். பயங்கரமாக இருக்குங்க. ரோடை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜீப்பு தான் கரெக்டான இது இருக்குது. சாம ஷேக் ஆகுது பயங்கரமா, எடுக்க முடியல வீடியோ. எப்படி ஷேக் ஆகுது? ஆதிவாசி ஆதிவாசி சம பயங்கரமா இருக்கு இந்த இடம். பயங்கரம் சம ஜாலிங்க. எப்படி இருக்கு? அப்படியே மேலே ஏற்ற வேண்டியது வண்டிய. என்ன மாதிரி டிரைவிங்? சமையாரா இப்படியே தான் வண்டி போயிட்டு இருக்கும் போல இருக்குங்க. நல்ல வேலை சாப்பிட்டது வாமிட் ஆகாமல் இருந்தால் போதும் நமக்கு. செம ஆஃப் ரோடு அடடா, ஒரே ஏத்தல இறக்கணுமா இருக்கு. ஏப்பா கவுந்துரு குந்துரு போதும் வண்டி. பயங்கரமான ஆஃப் ரோடுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஜீப் சவாரி போங்க, செமையாக இருக்கும் உண்மையிலே. செம ஊத்து சொல்லப்போனா.
கொடுக்குற காசுக்கு நல்ல பயன். என்ன வழி அது? நம்ம வந்த இடம். நம்ம வந்த இடம் அங்க அந்த இடத்துல தெரியுதா? நீங்க ஆனக்கோட்டை வந்து பார்த்த வழி இதாண்டா. அட அதுங்க அந்த இடத்துல நீங்க வந்தாரு. அங்க இருந்து நம்ம வந்தோம் அப்படி. ஆ கரெக்ட் தான். அந்த பள்ளி கண்டா. அந்த இது சர்ச் சர்ச் சர்ச். நீங்க வந்த பார்த்த சாலம். கீழ தெரியுது சர்ச் அது. அந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் இங்க. சமயான ஜிப் சவரி இது. சமவத்துங்க. சமயான இடம் இது. நல்லா ஜீப்பில் நல்லா சாமியாக வந்தாச்சு இந்த இடத்துக்கு. இங்கே அந்த பள்ளம் தெரியுதுங்களா அந்த இடம் அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஜீப் சஃபரியை. நல்லா இவ்வளோ ஹைட் வந்துட்டோம் நம்ம இங்கே. நல்லா அருமையான ட்ராவல் இது. இன்னும் அது மேலே போகலாம் ஆசையாக இருக்குது. ஆனால் அது மேலே போக முடியாது நம்ம. இதுதான் லிமிட் நமக்கு. இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்குறோங்க. கீழே இறங்குறோம். நல்ல டேர்னிங் தானே பாருங்க. பள்ளம் பயங்கர பள்ளம். அப்படியே ஃபுல்லாக பள்ளம் இந்த சைட்லாம். அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். மேலே ஏறுறது கொஞ்சம் ஈஸி தான் வச்சுக்கிங்க. கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியே மெதுவாக பார்த்து இறங்கணும். அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நான் மெதுவாக தான் இறக்குறேன். கீழே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இந்த தண்ணி வந்து ஆதிவாசியை பயன்படுத்த தண்ணிங்க. இது நல்ல சுத்தமான தண்ணி. இதில் வந்து நல்லா குடிக்கலாங்கிறாப்புல நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சுவையாக இருக்குது தண்ணி. எப்படி பைப்பு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. அப்படி கிட்ட வந்து கட்டப்படு. இங்கே பாருங்கள் தண்ணி சுத்தமான தண்ணி. சுத்தமாக இருக்குது தண்ணி. அப்படியே பைப்பு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு இதை வச்சு மரத்தை அப்படியே கட் பண்ணி அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. எவ்வளோ சுத்தமாக இருக்குது தண்ணி. டே இந்த இடம் ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டுங்க. இது சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, சும்மா இந்த தண்ணி ஓடம் இருக்குல்ல அப்படி பார்க்கறதுக்கு, அது மாதிரி இடம் இது. அப்படியே நம்ம இந்த படியில் கீழே இறங்கணும். இங்கே அப்படியே படியில் இறங்கி வந்தோம்னா அப்படியே இந்த இடம் பாருங்கள். தண்ணி ஓடம் செமையாக இருக்குது. தண்ணி ஓடம் அப்படியே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே இந்த தண்ணி ஓட்டத்தை ரசிச்சுட்டே இருக்கலாம் நம்ம. அப்படியே செமையாக போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது. அந்த பாதை அப்படியே பாருங்கள். தண்ணியோட பாதை அப்படியே போய் அப்படி போயிட்டு இருக்கு பாருங்கள். தண்ணி அப்படியே அப்படியே போய் சுற்றிலும் மலையை பாருங்கள். இந்த மலையெல்லாம் பார்த்தோன்னா நம்ம மனசுக்கு நம்ம செம ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இந்த இடத்துல வந்தோம்னா ஃபோட்டோ கிட்ட எடுக்கணும்னா அருமையான இது. உங்களுக்கு மழை காலத்தில் பயங்கரமாக வெள்ளம் வரும் இந்த இடம் வந்து. பாருங்கள் மேலே மழை, அதுலேயும் தண்ணி வரும். தண்ணி வரும்போது பயங்கர வெள்ளமாக இருக்கும் இந்த இடம் வந்து. வரும்போது இந்த ரெண்டு மூணு வீட்டை அடிச்சுட்டு போச்சு அப்படின்னாரு. வரும்போது இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பழசு தான், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பயப்படாமல் நம்ம உள்ளே போகலாங்க. ஹேங்கிங் பிரிட்ஜ் நல்லா ஷேக் ஆகுது. அப்படியே லைட்டாக அப்படியே நல்லா ஷேக் ஆகிட்டா இருப்பாருங்க. அப்படியே நல்லா இருக்கு நடக்கிறதுக்கு. அப்படியே நல்லா லைட் லைட்டாக ஷேக் ஆகுது. ரொம்ப ஷேக் இல்லை, லைட்டாக ஷேக் ஆகுது. நம்ம நடக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஒரு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே காற்றுல மிதப்போம்ல அது மாதிரி இருக்குது இந்த இடம். நல்லா காற்று நல்லா ஜில்லு அடிக்குது இந்த இடத்துல. அப்படியே காற்று நல்லா ஜில்லு அடிக்குது. லைட்டாக ஷேக் ஆகுது. அப்படியே வியூ பாருங்கள். தண்ணி ஓட்டம் அப்படியே இப்படி ஓடிட்டு. தண்ணி தண்ணி இங்கேருந்து அப்படியே ஓடிட்டே இருக்கு கீழே. பா பயப்படாமல் வரலாம் அந்த இடத்துக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பிரிட்ஜு. இங்கே வந்தாங்க. இங்கே நல்லா இந்த நடுவில் வந்தாலும் நல்லா ஷேக் ஆகுதுங்க பயங்கரமாக. அப்படியே இந்த இடம் நல்லா ஒரு ட்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நமக்கு. அப்படியே செமையாக இருக்குது. நல்லா ஷேக் ஆகுது. அப்படியே இது மாதிரி தான் ரொம்ப நம்ம நம்ம பிடிச்ச ஆட்டம் வேணாம். அதுவும் ஆடுது. நல்லா ஷேக்கிங் நல்லா இருக்குது இந்த இடத்துல. கொஞ்சம் நடுவில் வந்தோம். நடுவில் வந்து நல்லா ஷேக்கிங் இருக்குது. கீழே தண்ணி ஓடுது. அப்படியே நம்ம அப்படியே நம்ம நல்லா ஷேக்கிங் ஆகுது. ஒரு ட்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நமக்கு. செமையாக இருக்குங்க. அப்படியே தொங்கு பாலம் போயிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே வெளியே செம டயர்டுங்க. லைட்டாக வெயில் அடிச்சிச்சு. அப்படியே வந்து இங்கே வந்து ஒரு சோடா, லெமன் சோடா போடுறாங்க நமக்கு. நம்ம டைனஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஓரளவுக்கு. ஏன்னா ஜீப்பில் ஃபுல்லாக செம்ம ஷேக்கு.
வாமிட் கிமிட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்கும் நமக்கு. சுகர் பவுடர் அது. ஓகே ஓகே. அப்படியே சோடா ஓப்பன் பண்ணுறாங்க. ஓட்டு நல்லா குளுக்குறாங்க பாருங்க, செமையாக இருக்கு. நல்லா ஒரு எனர்ஜி கொடுக்குங்க இந்த லெமன் சோடா, கொஞ்சம் டயர்டு ஃப்ரீயாக இருக்கும். நல்ல பெரிய கிளாஸ் தான், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த கடையில் சோடா மட்டும் கிடையாதுங்க, எக்கச்சக்கமான ஈட்டபிள்ஸ் இருக்குது. நம்ம தேன் மிட்டாய் இருக்குது, எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய், லேஸ் பாக்கெட் எல்லாமே இருக்குங்க. பாருங்க எப்படி குத்துக்கார ரோடுன்னு பயங்கரமாக ஏறிட்டுருக்கேன் மேலே. குளிக்க போகிற இடம் தான் ஃபால்ஸு, பயங்கரமாக இருக்குது பாதை. இந்த ஃபால்ஸில் தான் நான் குளிக்க வந்திருக்கோங்க. ஆனால் பாதை வந்து மேலே போகுது, அந்த இடத்துல கொஞ்சம் போனோம்னா நல்லா குளிக்கிறது சூப்பராக இருக்கும் நாங்கள். இப்போ அங்கே தான் போகிறோம் நம்ம, அந்த இடத்துக்கு தான் நம்ம குளிக்க போகிறோம் இப்போ. ஆனால் மொபைல் எடுத்து போது கஷ்டம்னு நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவர் பண்ணுறோம். இந்த பாதையில நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ, கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணும் நம்ம. இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது பாதை. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க, பக்கம்தான் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் போதும். அந்த இடத்துல போய் குளிக்கணும் நம்ம. அப்படி நல்லா மேலே தண்ணி வருது, இல்லை ஃபோர்ஸாக தான் இருக்கும் தண்ணி இந்த இடத்துல. நல்லா செமையாக குளிச்சாச்சுங்க, தண்ணி நல்லா ஃபோர்ஸாக இருந்துச்சு அந்த இடத்துல பாருங்க, எப்படி ஃபோர்ஸாக இருக்கு அந்த இடத்துல. செம்ம ஜாலியாக குளிச்சாச்சு. ஜீப்பில் ஜீப் டிரைவர் தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா கேரளா ரைஸ் மோட்டர் ரைஸ் அப்படி அவர். நமக்கு வந்து தமிழ்நாட்டு ரைஸ் தான், பொன்னி ரைஸு. ரைஸ் மரம் நல்லா வெந்திருக்கு. இது வந்து மீன் கறிங்க, ஃபிஷ் குழம்பு. ஃபிஷ் ஃப்ரை கொடுக்குறாங்க நமக்கு. ஃபுட் டேஸ்ட் நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்பைஸியாலாம் இல்லை, காரமாக இல்லை, மீடியமாக இருக்கு. மீன் பயங்கரம் முள்ளாக இருக்கு. இது வந்து மீன் வறுவல் தான். நம்ம ஊர் ரைஸ் இங்கே இருக்கு. நம்ம ஆனகுள் ட்ரிப் வந்து செம சூப்பராக முடிஞ்சுங்க. நல்லா மூணு வேலை ஃபுட்டு, ஜீப் ட்ரக்கிங்கு எல்லாமே அழைச்சிட்டு போயிட்டாங்க. கடைசியாக குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர கிளம்புறோம். நல்லா மழை பெய்யுது இப்போதைக்கு, பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சு. ஒரு ஆளுக்கு வந்து 2000 வாங்குறாங்க, மினிமம் 8 பேர் வச்சிருக்கணும். நாங்கள் 3 பேர் தான் வந்தோம், இருந்தாலும் எங்களுக்கு வந்து 2000 தான் ஒரு ஆளுக்கு வாங்குனாங்க. நல்லா இருந்துச்சு, ஃபுட்டுலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஸ்டேயும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள். கீழே டீட்டெயில் எல்லாமே டிக்கெட் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.